வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நாம் இன்னைக்கு இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸுங்க. அதை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செட் 1, செட் 2 அண்ட் செட் 3, இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? நீங்கள் இன்னும் அந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா, இதில் நான் சொல்லித்தர போகிற கான்செப்ட் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியுங்க. சரிங்களா? சரி, இது வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்கமிங், அதாவது பிப்ரவரி மாதம் எழுத போகிறீங்கல்ல, அந்த எக்ஸாமில் வர கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரக்கூடிய அந்த ஐடியா வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாங்க. கொஸ்டின் பாருங்கள். இன் எ ட்ரிப், சரியா, அதாவது ஒரு பயணத்தில் கிரண் ட்ராவல்ட் 50 மைல் பெர் ஹார் ஃபார் 3 ஹவர்ஸ். சரிங்களா? அதாவது மணிக்கு 50 மைல் வேகத்தில் 3 மணி நேரம் பயணிக்கிறாரு. சரியா? அடுத்ததா ஃபர்தர், சரியா, மேலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீ ட்ராவல் பை கார் ஃபார் 2 ஹவர்ஸ் அட் 65 மைல் பெர் ஹார். அதை மேற்கொண்டு காரில், மொதல் பைக்கில் போகிறாருங்களா, அதுக்கப்புறம் அந்த பயணத்தில் காரை யூஸ் பண்ணுறாரு. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 மைலு வேகத்தில் போகிறாரு. என்னாச்சு? ஹீ ஸ்டாப்டு ஃபார் 2 ஹவர்ஸ் ஃபார் த ரெஸ்ட். அதுக்கப்புறம் என்னாச்சு? 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு, ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு ஹீ ட்ராவல் பைக் ஃபார் 4 ஹவர்ஸ் அட் 80 மைல்ஸ் பெர் ஹார். அதுக்கப்புறம் மணிக்கு 80 மைல் வேகத்தில் 4 மணி நேரம் பயணிக்கிறாரு அப்படின்னா, பயணித்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா, சரிங்களா, கிரண் அவருடைய சராசரி வேகம் என்ன, ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மொத்த பயணத்தில் அவர் எடுத்துக்கிட்ட சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்க, நம்ம ஆல்ரெடி செட் 3 நினைக்கிறேன், சரியா, அதில் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹார்மோனிக் மீனை வந்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருப்போம் இல்லையா. ஹார்மோனிக் மீனை இசை சராசரி, எப்பெல்லாம் வந்துட்டு தூரம் சமனாக இருக்கும்போது அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு சராசரி வேகம் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ ஹார்மோனிக் மீனை நம்ம யூஸ் பண்ணோம், இசை சராசரின்னு சொல்லுவோம் இதை. சரிங்களா? இது ஒன்றும் இல்லை, கூட்டு சராசரி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தலைகீழ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹார்மோனிக் மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எப்போ தூரமானது சமனாக இருக்கும்போது அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே அவர் பயணித்த தூரம் வந்து சமனாக இல்லை. முதல் 3 மணி நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 50 மைல் வேகத்தில் போகிறாரு. கண்டிப்பாக 50 × 3னா மொதல் என்ன பண்ணியிருப்பாரு, 150 கிலோமீட்டர் போயிருப்பார். மணிக்கு 50 கிலோமீட்டர் 50 மைல் வேகம் போகிறாருன்னா 3 மணி நேரத்தில் 150 போயிருப்பார். அடுத்து ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் 65 மைல் ஒரு மணிக்கு போறாரு அப்படின்னா 130 மைல் போயிருப்பார். அப்போ தூரம் வேறுபடுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சராசரி வேகம் கண்டுபிடிக்க, ஆவரேஜ் ஸ்பீடு. ஸ்பீட்னாவே நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் போட்டுக்கணும், டோட்டலா அவர் கடந்த தூரம். சரியா? அதை கடக்க அவர் எடுத்துக்கிட்ட மொத்த நேரம், டோட்டல் டைம், அவ்வளோதாங்க. சரியா? டோட்டலாக அவர் எவ்வளோ தூரத்தை கடந்தாரு, அதுக்கு எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதால வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரப்போகுது, சிம்பிளா ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது வரப்போகுது. அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். அப்போ மொதல் தூரம் பாருங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மணிக்கு 3 கிலோமீட்டர் 3 மைல் வேகத்தில் 50 மைல் ஒரு மணி நேரத்துக்கு போறாருன்னா 3 × 50 150. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஃபர்தர் 2 மணி நேரம் 65 மைல் பிரகாரம். அப்போ 65 மைல் பர் ஹார்னா 130, 65 × 2+. கடைசியாக பாருங்கள், 4 மணி நேரம் பயணிக்கிறாரு, 80 மைல் பர் ஹார்ஸ். 80 மைல் பர் ஹார் அப்படின்னா 4 × 32 இப்படி போட்டுக்கணும். அப்போ டோட்டல் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் 3 மணி நேரம், பிறகு 2 மணி நேரம், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயணத்திலேயே 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டாரு, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தபடியாக 4 மணி நேரம் கடைசியா. சரியா? அப்ப இதெல்லாம் கூட்டுங்க, 150, 280, 320, அப்ப 600, 600 போட்டுக்கணும். சரியா? அப்புறம் 3, 5, 7, 11, 11. அப்ப 611 அடிங்க, 60 11 அடிச்சா 60ல் 11 எத்தனை முறை இருக்கு, 5 11 55, மீதி என்ன இருக்கும், 5 இருக்கும், 50ல் 11 4. சரியா? 4 11 44, மீதி என்ன இருக்கும், 6 இருக்கும், 6ல் 11 வகுப்படாது, அப்போ ஒரு புள்ளி வச்சுக்கணும். சரியா? அப்புறம் இங்கே ஒரு 0 சேர்த்துக்கோங்க, புள்ளி வைக்கும்போது இங்கே 0 சேர்த்துக்கலாம். 60ல் 11 எகைன் 5 முறை இருக்கும், மீதி என்ன இருக்கும், 5 இருக்கும், 50ல் 11 4, இப்படி போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. சரி, அப்போ 54.54 மைல் பர் ஹார். அப்போ சராசரி வேகம் இந்த பயணத்தில் அவர்
அவர் மேற்கொண்ட அந்த பயணத்தில் அவர் எடுத்துக்கிட்ட சராசரி வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.54 மைல் பர் ஹார். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, இதில் வந்து ஹார்மோனிக் மீனிங்லாம் வேலையே இல்லை. ஏன்னா தூரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பயணத்துலேயும் அவர் எடுத்துகிட்ட தூரங்கிறது வெவ்வேறு, ஒவ்வொரு வேகத்துலேயும் வெவ்வேறு தூரத்தை கடந்ததுனால. சரியா, இங்கே வந்துட்டு நம்ம இசை சராசரி அப்ளை பண்ணக்கூடாது. எது தான் அப்ளை பண்ணும், ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் தான் போடணும். நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேகத்தையும் கூட்டி மூணால் வகுத்துடக்கூடாது. சரி, 50 கூட்டல் 65 கூட்டல் 80 மூணையும் கூட்டி மூணால் வகுத்தோம்னா ஆன்சர் தப்பாக போயிடும். சரியா, சரிங்க, இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரி, அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஷின் பாருங்க. ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் கிரேட்டஸ்ட் டூ டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 12 அண்ட் த ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 8. அதாவது 12 வகுப்படும் மிகப்பெரிய இரண்டு இலக்க எண் மற்றும் 8 வகுப்படும் மிக சிறிய இரண்டு இலக்க எண்ணின் மிப்பேவா என்ன? மிப்பேவா என்ன? அதான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும், அதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ பாருங்க, 12 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு இலக்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 100 எடுத்துக்கலாம். 100 தான் மிக சிறிய மூன்று இலக்க எண். சரியா, அதில் எத்தனை முறை 12 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும், 8 முறை வருமா? 8னா 96 வரும். சரிங்களா, 8னா 96 வரும். சரி, 8 முறை வரும். சரி, அப்போ 8 12 96. 96 அப்படிங்கிறது தான் என்னென்னா மிகப்பெரிய இரண்டு இலக்க எண். சரியா, விச் கேன் பி டிவிசிபிள் பை 12. சரியா, 12 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு இலக்க எண் என்னதுங்க? 96. அடுத்ததா த ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 8. சரி, 8 வகுக்கக்கூடிய சின்ன இரண்டு இலக்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 10ங்கிறது இரண்டு இலக்க மிகப்பெரிய எண். சரியா, அதுக்கடுத்தது இது கூட இதில் எத்தனை 8 வருதுன்னு பாருங்க, 10னா ஒரு 8 இருக்கும். அப்போ இன்னொரு 8னா இதுக்கு மேலே 16 அப்படின்னு போனாதான் இரண்டு இலக்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வரும். சரியா, இப்போ இதில் ஒரு 8 இருக்கும், 10க்குள்ள ஒரு 8 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் என்னதுங்க, 1 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பர் எது அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற ஒரு 8. ஒரு 8 இருக்கும் தானே, இதில் ஒரு 8 இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ல தான் பார்த்தீங்கன்னா 2 8 இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், 2 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் விச் கேன் பி டிவிசிபிள் பை 8 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, 8 வகுக்கக்கூடிய இரண்டு இலக்க சிறிய எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இப்போ பாருங்க, 96 16 இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎம் அப்போ என்ன வரப்போகுது, இந்த 96 16 வகுக்க முடியுமா? அப்போ 96 தான் எல்சிஎம். சரிங்களா, இல்லை சார் நான் இப்படி ஃபேக்டரைஸ் மெத்தட்லேயே போடுறேன் சார் அப்படின்னால போடலாம். இப்போ 16 அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன வரும், 5னா 6 முறை வரும், இங்கே 1 வரும். சரிங்க, இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ 6 அடிக்கிறீங்கன்னா இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும். அப்போ விடை வந்துட்டு 16 6 96 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா, அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னதுங்க, 96. பாருங்க, இந்த 16ஆலேயே இந்த 96 வகுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 96 தான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா எல்சிஎமாக இருக்க போகுது. சரியா, லீஸ்ட் காமன் மல்டிப்ளையராக இருக்க போகுது. சரியா, அப்போ 96 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரிங்களா, சரி நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்மஸ் ரூல் நான் வச்சுக்கணும். சரியா, மொதல் பிராக்கெட் குள்ள கதை சால்வ் பண்ணுங்க. சரியா, அப்புறம் ஆஃப்னு இருக்கிற மல்டிப்ளிகேஷன். சரியா, இதை பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும், டிவிஷன். சரியா, மொதல் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் இதுக்குள்ள இருக்கிறதுனா பிராக்கெட் குள்ள இருக்கிறது, அடுத்து ஆஃப்னு இருக்கிற பெருக்கள், அடுத்தது என்னன்னா டிவிஷன். சரியா, வகுத்தல். சரியா, அடுத்தது அகெயின் மல்டிபிள், டைரக்டா சிம்பிள் மல்டிபிள் இருக்குல்ல அதை பண்ணணும். சரியா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடிஷன், கூட்டல் பண்ணணும். சரியா, கடைசியா தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா, எப்பயுமே இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் இல்லாம சரியான விடை வரும். சரியா, சரிங்க, கவனிங். இப்ப இதெல்லாம் பாருங்க, கலப்பு பின்னமா இருக்குது, மிக்சட் ஃப்ராக்ஷனா இருக்கு. இதை மொதல் இன்ப்ராப்பராக மாற்றுங்க. என்ன பண்ணணும்னா இந்த மூணால் இந்த மூணை பெருக்கணும். சரியா, கீழே இருக்கிற மூணால் இங்கே நடுவில் இருக்கிற மூணை பெருக்கி வர விடையை இந்த மேலே இருக்கிற நம்பரோட கூட்டணும். அப்போ 3 3 இந்த 3 3 பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 9 வருமா? 9 இந்த 1 கூட்டுங்க, அப்போ 10 பை 3 போட்டுக்கணும். சரியா, அடுத்தது இது இருக்கு இல்லையா, இந்த வகுத்தலை நீங்கள் பெருக்கலாம் மாற்றிக்கலாம். அப்போ இது என்ன பண்ணணும்னா தலைகீழ மாற்றணும். சரியா, அப்போ என்ன பண்ணும்,
ஏழையும் ஆதியும் பெருக்கணும், ஏழையும் ஆதியும் பெருக்கணும் 42, இங்கே ப்ளஸ் 3னா 45, அப்போ 7/45 போட்டுக்கணும், 7/45 போட்டுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? இந்த ஏழை மேலே போட்டுக்கணும் சரிங்களா. அடுத்தது பெருக்கள், இது அப்படியே போட்டுக்கலாம் சரியா. ஓ 2 2, 2 + 1 3, 3/2 போட்டுக்கணும். அடுத்தது இந்த 7ஐயும் 3ஐயும் பெருக்குங்க, 7 3 21, அப்போ 22/7, அந்த 1 கூட்டிக்கணும் சரியா. அடுத்தது என்னது, √P அல்லது பி 1/2, எப்படி போட்டாலும் ஒன்று தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பி பவர் 1/2னாலும் ஒன்று தான், பி வந்துட்டு ரூட்டுக்குள்ள பி போட்டாலும் ஒன்று தான் சரியா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க முத, இந்த மூணு இந்த மூணு இந்த மூணால் அடிச்சிடலாம், அதை ஒன்று ஒன்று அவ்வளோதான். அடுத்தபடியா எதை கேன்சல் பண்ணலாம், இந்த 7ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்தபடியா இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம், 5 சரிங்களா. அடுத்தது என்ன வரும், அடுத்தது 5னா அதான் இது இது கேன்சல் பண்ணலாமா, 9 சரிங்களா. மேற்கொண்டு வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன்ல. இந்த 7ல இதை கேன்சல் பண்ணியாச்சு, 9 வருது, அவ்வளோதான். மேலே 22 முடிஞ்சிடுச்சுங்க. அப்போ 22/9 அப்படிங்கிறது தான் √P சரியா. அப்போ பிங்கிறது என்ன வரும், ரூட் அந்தாண்ட போனால் 22/9 வந்துட்டு ஸ்கொயர் ஆகும் இல்லையா. அப்போ 22 22 என்ன வரும், 22 பெருக்கல் 22னா 484, 9 9 81. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 484/81, 484/81. 22 22 பெருக்கணும் சரியா, அதான் வந்துட்டு ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் சரிங்களா. நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. த ப்ரைஸ் ஆஃப் யர் கார் இன்க்ரீஸ் சக்சஸ்ஃபுல்லி பை 5, 10, 20% ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. வாட் இஸ் ஈக்குவலன் சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ், வாட் இஸ் ஈக்குவலன் சேஞ்ச் இன் த ப்ரைஸ். அதாவது ஒரு காரோட விலை வந்து முறையே 5, 10 மற்றும் 20 அப்படின்னு அதிகரிக்குது சரியா. சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னா அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. அப்படின்னா விலையில் அதிகரித்த சதவீதம் என்ன, விலையில் அதிகரித்த சதவீதம் என்னன்னு சொல்றாங்க சரியா. அப்போ பாருங்க, மொதல் என்ன இருக்கு அப்படின்னா அந்த காரோட விலை பர்சன்டேஜ்னு சொல்லும் போது அசல் விலையை எப்பி 100% வச்சுக்கணும் சரியா. அதுல இருந்து 5% சரியா, 5% கண்டுபிடிக்கிறோம். எதில், 100ல 100 5% என்ன அப்படின்னா 5 தான், இதில் எந்த மாற்றமும் இருக்காது. டைரக்டாகவே நீங்கள் போட்டுடலாம், 105 போட்டுடலாம். இப்போ திரும்ப பாருங்க, திரும்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% கூடுது. எந்த மதிப்புல இருந்து கூடும் அப்படின்னா 105ல இருந்து. அப்போ 105ல இருந்து நீங்கள் 10% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வரும், ஒரு புள்ளி தள்ளி வைங்க 105ல இருந்து, 5ல இருந்து இங்கேருந்து தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அப்போ என்ன வரும், 10.5 வரும். அப்போ 10.5 சரியா. இது ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆனது, இது செகண்ட் டைம் இன்க்ரீஸ் ஆனது. இப்போ மூன்றாவது முறையும் சொல்லியிருக்காங்க, இதை கூட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். 5.511 சரியா, 115.5. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 20% ரைஸ் ஆகுது. என்ன மதிப்புக்கு, 115.5க்கு 20% சரியா. அப்போ 10% என்ன வரும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு புள்ளி தெளிவிங்க, 11.55, இது வந்து 10%ங்க. இது வந்துட்டு எத்தனை பர்சன்ட், 10%. இன்னொரு 10% என்ன வரும்னா, எகைன் அதே தான், 11.55 தான் வரும் சரியா. இப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா இதுதான் ஒட்டு மொத்தமாக இன்க்ரீஸ் ஆனது சரியா. அப்போ கூட்டுங்க, 5 + 5னா 0 மீதி 1 சரிங்களா. அப்போ இங்கே என்ன வருது, 15 16 6 சரியா, மீதி 1. இங்கே என்ன வருது, 5 + 5 5 6 8 8 ரிமைண்டர், இங்கே 3 இங்கே 1. அப்போ என்ன வருது பாருங்க, 138.6. அப்போ அதிகரிச்சது என்ன அப்படின்னா, இந்த 100 இருக்கு இல்லைங்க, ஆரம்பத்தில் இருந்த விலை இருக்கு இல்லைங்க, அதை கழிச்சிடுங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 38.6 சரியா. 38.6 அப்படின்னு என்ன வருது, 38 3/5 தான் என்னன்னு சொல்லுவோம், 38.6 சொல்லுவோம், 38.6% சரிங்களா. அல்லது 38 3/5% ரெண்டுமே ஒன்று தாங்க சரிங்களா. கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அசலை 100 வச்சுக்கோங்க, அதுல இருந்து தொடர்ச்சியா கண்டுபிடிச்சிட்டு வாங்க சரிங்களா. கண்டுபிடிச்சிட்டு கடைசியா அந்த ரிசல்ட் வருது இல்லைங்களா, கடைசியா அந்த ரிசல்ட் கண்டுபிடிக்கிறீங்களா, இந்த ரிசல்ட்டுக்கும் ஆரம்பத்துல இருந்த இந்த ரிசல்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ரைஸ் ஆனது, அதிகரிச்சது. மொத்தமா அதிகரிச்சது என்ன அப்படின்னா 138
6 அல்லது 138 3/5% அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா மொத்தமா கேட்கல, எவ்வளவு அதிகரிச்சதுன்னு மட்டும் தான் கேட்கிறாங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? இன் 2010 த பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 25 crores, 60 lakh, 80,000 சொல்லியிருக்காங்க. சரியா? பை 2020 த பாப்புலேஷன் ஹேட் இன்க்ரீஸ்ட் பை 10%. த பாப்புலேஷன் இன் 2020 இஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? பாருங்க, 2010 அந்த நாட்டோட மக்கள் தொகை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,60,080,000 இருக்கு. 80,000 இருக்கா? சரி, இது மேற்கொண்டு எத்தனை பர்சன்ட் அதிகரிக்குது அப்படிங்கிறாங்கன்னா 10% அதிகரிக்குது, 10%. அப்ப இதுக்கு 10% கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட்ல இருக்கிற ஒரு ஜீரோ மட்டும் கட் பண்ணிடுவீங்க, லாஸ்ட் இருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சிருவீங்க. அப்ப 0008, சரிங்களா, 06, அடுத்தது 52, இதே நம்பர் அப்படியே எழுதிக்கிட்டேன், ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கிட்டேன், அதுதான் 10%. இது அப்படியே கூட்டுங்க, 0 இங்க, 0 இங்க, 0 இங்க, 8 இங்க, 8 இங்க, 6 6 5 11, 1 இங்க, 8 இங்க, 2. அப்ப என்ன வரும் பாருங்க, 28,16,88,000. சரியா? அப்ப 28,16,88,000 இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? சரிங்க, இது வரைக்கும் செட் 4 பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல் இது போல் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியுங்க. சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.